நான் இப்பொழுது உங்களுக்கு 12 மாதங்களின் பெருமைகளை கூறுகிறேன். தமிழ் மாதங்களின் பெருமை மிகவும் இனிமையானது. சித்திரை, சித்திரை வீதிகளில் எல்லாம் தேரோட்டம், பௌர்ணமி, மீனாட்சி திருக்கல்யாணம், கள்ளழகர் வைகை எழுந்தருளல், உழைப்பாளர் தினம், அக்ஷய திருதியை, அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. வைகாசியில் திருமண விழாக்கள் தான் வைகாசி விசாகம்பர். ஆணியில் ஆணி முத்துக்கள், உத்திர தரிசனம். ஆடியில் அம்மனின் மாதம். ஆடிப்பூரம், அமாவாசை, கருடபஞ்சனி, 18 பெருக்கு, வரலட்சுமி நோன்பு, ஆடி தபசு, சுதந்திர தினம். இன்று இன்னும் ஆவணி விநாயகருக்கு ஏற்ற மாதம். ஆவணி அவிட்டம், சங்கடகர சதுர்த்தி, கோகுலாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசி, மகாலய அமாவாசை, நவராத்திரி கொலு ஆரம்பம். சைவ பிரியர்களுக்கு மாறிவிடுகிறார்கள். சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, ஐப்பசியில் அடைமழைதான். தீபாவளி பண்டிகை, அந்த சஷ்டி ஆரம்பம், சூரசம்ஹாரம், கார்த்திகை, கார்த்திகை தீபங்களின் திருநாள், திருவண்ணாமலை தீபம் ஆரம்பம். மார்கழி மாதம் என்றாலே பஜனைதான், பனிதான், குளிர்தான். வீட்டின் முன் அழகான வண்ண வண்ண கோலங்கள் தான். தை, தை மகளை வரவேற்போம். தை பிறந்தாலே வழி பிறக்கும் அல்லவா. தை பொங்கல் அன்று பொங்கலோ பொங்கல், மாட்டுப்பொங்கல், உழவர் திருநாள், திருவள்ளுவர் திருநம், தைப்பூசம் என பல தை மாதங்களில். மாசி, மாசி என்றாலே குலதெய்வங்களின் வழிபாடு. மாசி மகம், மகா சிவராத்திரி, கரடையான் நோன்பு, பங்குனி, பங்குனி உத்திரம், நம் ஊரின் பொங்கல் எல்லாம் நடைபெறும். எனவே தமிழர்களின் திருவிழாக்களை நாம் மறவாமல், நம்மளுடைய பாரம்பரியம் அழியாமல் கட்டி பாதுகாப்போம்.